கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு அதாவது 22 ஜனவரி 2022 வருஷம் காத்தால சுமார் 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி. அது வந்து அது எப்படி எனக்கு வர்ணிக்கிறதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா, அதே சமயம் ரொம்ப மெயிர் சிலிக்கிற மாதிரி, ரொம்ப நெகிழ மாதிரி இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அடுத்ததாக மகா பெரியவாளை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அபிலாஷையில், அதுவும் உங்கள் எல்லாரோட ஆதரவோடு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலத்தால 10 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, சுமார் 10 மணிக்கு. நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஃபோன் பண்ணது வந்து, நம்ம ஹைதராபாத்தில் வேத் பவன் உங்களுக்கெல்லாம் தெரியும், தெரிஞ்சிருக்கும். அதை வந்து பராமரிச்சுட்டுருக்கிற ஸ்ரீராம் கனவாடிகள், அதாவது இந்த மாதிரி பெரியவாளை பற்றி, வேத சம்பந்த பற்றி இதெல்லாம் தெரிஞ்சவாளுக்கு ஸ்ரீராம் கனவாடிகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்டேருந்து ஃபோன் கால், அதை வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் வாயாலேயே தெரிஞ்சுப்போம். நமஸ்காரம். பரமபாக்யம் இன்னைக்கு கார்த்தால திருப்பதியில் பெரிவாளோடு இருக்கிற சமயத்தில் நம்ம தர்மஸ்ரீ பாம்பே சாணக்கியா மாமா அவர்கள் எடுக்க போகிற மகா பெரிவாளுடைய சீரியஸை பற்றி பெரிவாளுக்கு தெரிவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிது. பெரிவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இதுக்கு முன்னாடி நடந்த அக்ரஹாரம், அந்த கர்மா, அந்த விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுண்டு உலகத்திற்கு எந்த அளவுக்கு அது ரீச் ஆச்சு, அதனால எவ்வளவு ஒரு பரம உபகாரம் ஆச்சு உலகத்திற்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு மிகவும் சந்தோஷப்பட்டா பெரிவா. அதே மாதிரி இந்த மகா பெரிவாளுடைய இந்த சீரியஸும் வர 27 சென்னை மயிலாப்பூரில் சாயந்தரம் 4 வியாழக்கிழமை நடக்கிற இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுண்டு பரம அனுகிரகம் பண்ணினா பெரிவா. ரொம்ப விமர்சையாக நடக்கட்டும் இந்த சீரியஸ் அப்படிங்கிறது, உலகத்திற்கு ஒரு லெசனாக, ஒரு பாடமாக அமையட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கும்படியாக இல்லாம அதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும்படியாக இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி ஸ்ரீமான் பாம்பே சாணக்கியா மாமா அவர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணா பெரிவா. ரொம்ப சந்தோஷம். அதுவும் என் மூலமாக இது பெரிவாளுக்கு தெரிஞ்சதுங்கிறது எனக்கும் ஒரு பரம சந்தோஷம். அதனால இது வெற்றிகரமா நடக்கட்டும் என்று நம்ம எல்லாரும் பெரிவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பெரிவாளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கு. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? அதாவது நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அதாவது பால பெரியவா வந்து திருப்பதியில் இருக்காங்கிறத கேள்விப்பட்டேன். 27 முன்னாடி அவரோட அனுகிரகத்தை நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருந்தது. ஆனால் இப்போ நான் திருப்பதி போக முடியாத ஒரு சூழ்நிலை. நான் விசாரிச்சேன், அதாவது ஜனவரி 30 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறா அப்படின்ட்டா. ஸோ மானசீகமாக நம்ம அவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு நம்ம 27 அன்னைக்கு இந்த சங்கல்பம் எடுத்துக்க போகிறேன். அந்த பூஜைன்னு கூட சொல்லலை, சங்கல்பம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சங்கல்பம். ஸோ அந்த சங்கல்பம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இருந்தபொழுது, அதாவது என்னை தேடி வந்து, அதாவது தேடி வந்து நான் இந்துவா சொல்லலை, அதாவது இந்த அந்த அனுகிரகம் என்னை தேடி வந்தது. ஏன்னா அது மட்டும் இல்லை, அவ கூட வந்து இந்த கர்மாவில் வந்து 5வது ஜெனரேஷனில் காமுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கிறா, அக்ஷயான்னு பேர் அவள் பேர். அவளும் அங்கே இருந்திருக்கா பெரியவா பக்கத்தில். இந்த இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற பொழுது அவளும் கூட இருந்திருக்கா. மோர் தேன் தட், பெரியவா வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கா அவரை வந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் சேர்த்துக்க சொல்லுங்கோ. ஸோ ஐ மீன் நிஜமாகவே அந்த ஸ்ரீராம் கனவாடிகள்கிட்ட ஃபோனில் சொல்ல என்னால் ரியாக்டே பண்ண முடியல. எதுக்காக இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, அது அது பெரியவானோட கடாட்சம் இந்த நம்மளோட எண்ணத்துக்கு, இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எவ்வளோ உறுதுணையாக எல்லாம் இருக்குது. ஏன்னா நான் ஸ்ரீராம் கனபாடிகளை சந்தித்தது வந்து பிப்ரவரியில் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட், அதை கூட வீடியோலாம் போட்டிருந்தேன். அந்த மீட்டில் அவரை சந்தித்தது, அதுக்கப்புறம் அதோட விட்டு போயிடுது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம், 2 கழிச்சு
திடீர்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி போனேன், நீங்கள் ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து படிக்க சொன்னார், மொத்தத்தையும் நான் படித்தேன், படித்து அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்கள்லாம் அவர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணார் உங்களுக்கு. ஸோ இந்த வந்து நிச்சயமாக உங்களோட பகிர்ந்துருக்கணும், அதுவும் உடனே பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம், அதான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி இன்னிக்குள்ளேயே போடணும் அப்படின்னு தோணித்து எனக்கு. ஸோ பெரியவாளோட அனுகிரகம், பரிபூர்ண அனுகிரகம்னு வேற சொல்லியிருக்கார் அவர். ஸோ அந்த பரிபூர்ண அனுகிரகத்தோட அடுத்ததாக 27ஆம் தேதி நான் சங்கல்பம் எடுத்துட்டாலும் அதோட பூர்வாங்கங்கள்லாம் முடித்து ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நடுப்புற இந்த கர்மாவை வந்து அதுக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர் எண்டிங் ஃபினிஷ் கொடுக்கணும் இல்லையா. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட ஆதரவோட, உங்கள் எல்லாரோட நல்வாழ்த்துக்களோட இந்த ஒரு, ஏன்னா சொல்லுவா தெரியுமா, கங்கையை வந்து சொம்புக்குள்ள கலசத்துக்குள்ள அடக்க முடியாது. அதே மாதிரி மகா பெரிவாளை பற்றி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பிரம்ம பிரயத்தனம். அதை வந்து எதுனாலன்னு எனக்கு தெரியல, எடுத்துட்டுருக்கேன். அதுவும் வந்து அவளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அனுகிரகத்தோட கூடிய சீக்கிரம் இதை நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். மறுபடியும் உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு வேணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.